哎，梅木，你答呢？Auntie, என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? இயேசு சுவாமி 5000 பேருக்கு போஷித்த அற்புதத்தை வேதத்துல இருந்து வாசிச்சிட்டு இருக்க மெல்மோ. எங்க? எப்படி? எப்போ? ஏன்? ஆண்டி, இதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்களா ஆண்டி? சொல்ற மெல்மோ. சீஷர்களை ரெண்டு ரெண்டு பேரா ஊழியத்திற்கு அனுப்பியிருந்தாரு. ஊழியத்தை முடிச்சுட்டு வந்த சீஷர்கள் இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாங்கள் போன இடத்தில் உன் நாமத்தினாலே பிசாசுகளை கூட விரட்டினோம். ஒரு கிராமத்தில் நிறைய மக்கள் கூட்டத்தை சந்தித்தோம். நாங்கள் உண்மையாகவே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாறிட்டோம்னு நினைக்கிறேன். உண்மையாகவே அது ரொம்ப அருமையான அனுபவமாக இருந்துச்சு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே, நாங்கள் தங்கியிருந்த வீட்டில் எங்களுக்கு 7 நாளும் சாப்பாடு கொடுத்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் மிகுந்த வல்லமை உள்ளவர்களாக உணர்ந்தோம். உம்முடைய நாமத்தினால வியாதியாக இருந்தவங்க அநேகரை நாங்கள் சுகமாக்கணும். அறுவடை மிகுதி ஆட்களோ கொஞ்சம் என்பதை நாங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் எல்லோரும் சோர்வாக இருப்பீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஊருக்கு வெளியில் தனிமையான ஒரு இடம் இருக்குது. நாம் எல்லோரும் அங்கே போய் நல்லா இளைப்பறலாம். வாங்க. ஆண்டி, 5000 பேரை போஷிச்ச அற்புதத்தை தானே சொல்கிறேன்னு சொன்னீங்க. நீங்கள் இப்போ சீஷர்கள் ஊழியர் செய்ததை சொல்லிட்டு இருக்கிறீங்க. மெல்மோ, ஓய்வெடுக்க போன இடத்துல தான் இந்த அற்புதமே நடந்தது. இப்படி ஓய்வெடுக்கலான்னு தனிமையான இடத்துக்கு போனா அங்க மக்கள் திரண்டு வந்தாங்க. ஆண்டி, இயேசு சுவாமி அங்க வரது மக்களுக்கெல்லாம் எப்படி ஆண்டி தெரியும்? ஒரு அம்மாவுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த குட்டி பையனுக்கு அப்பமும் மீனும் ரொம்ப பிடிக்கும். அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஒரு நாள் அவங்க அம்மா, சரத் சரத், என்னம்மா உனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு 5 அப்பமும் 2 மீனும் இதில் வச்சிருக்கிறேன்ப்பா. பசி எடுத்தா இதை எடுத்து சாப்பிடு. பசியோடு இருக்காத, சரியா? சரிங்கம்மா. இயேசு சுவாமி பேசுறத கேட்கறதுக்கு நிறைய ஜனங்கள் வந்தாங்கல்ல, அதில் அந்த குட்டி பையனும் இருந்தான். அம்மா ஆண்டி, ஓய்வெடுக்கலான்னு போன சீஷருக்கு கோபம் வந்திருக்குமே. இயேசு சுவாமி ஜனங்களை காத்துட்டு இருக்க சொல்லிட்டு ஓய்வெடுக்க போனாரா? ஓய்வெடுக்க எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? ஒரு ஆட்டை ஒரு ஓனாய் துரத்திக்கிட்டே வந்துச்சு. அந்த ஆடு தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அங்கும் இங்கும் ஓடி அலைஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? அதை காப்பாத்துறதுக்கு நல்ல மெய்ப்பன் இல்லை. அதோ அங்க பாரு, அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல. மெல்மோ, இயேசு சுவாமி அங்க வந்த ஜனங்களை பார்த்து கவலைப்படாதீங்க. என்ன சாப்பிடுவோம், என்ன உடுத்துவோங்கிறத பத்தியே யோசிச்சுட்டே இருக்காதீங்க. பறவைகளை பாருங்க, அது எதை பத்தியாவது கவலைப்படுதா அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் போதிச்சுக்கிட்டே இருந்தாரு மெல்மோ. இந்த ஜனங்க எல்லாரும் பசியா இருப்பாங்க, அவங்கள அனுப்பிவிடுங்க. நீங்களே இவங்களுக்கு உணவு கொடுங்க. ஆண்டி ஆண்டி, பிலிப்புக்கு அது ரொம்ப ஈஸி தானே, கடையில் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? மெல்மோ, இன்னைக்கு மாதிரி கடைவீதி சூப்பர் மார்க்கெட் அப்படியெல்லாம் பைபிள் காலத்தில் கிடையாது. அப்படின்னா ஒரு சமையல்காரனை வேலைக்கு வைக்கலாமே. பிலிப்பு என்ன செய்தார் ஆண்டி? ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற புருஷங்க மாத்திரம் 5000 பேர் இருப்பான்னு நினைக்கிறேன். எவ்வளவு பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பம் கொடுத்தா கூட 200 பணம் அப்போ தேவைப்படும். ஆண்டவரே, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க ஆண்டவரே போவேன் அப்படின்னு இயேசு சுவாமி கிட்ட கேட்டாரு. ஆண்டி, அப்போ இயேசு சுவாமியே கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாரா? இல்ல மெல்மோ, இந்த சூழ்நிலை தான் இயேசு சுவாமி அந்த அற்புதத்தை செஞ்சாரு. அந்திரேயா
அஞ்சு அப்போ ரெண்டு மீனை வச்சிருந்த பையனை இயேசு சுவாமி கிட்ட கூட்டிகிட்டு வந்தார். இயேசு சுவாமி கிட்ட, இயேசு சுவாமி, இயேசு சுவாமி, இந்த பையன் அஞ்சு அப்பமும் ரெண்டு மீனும் வச்சிருக்கான்னு அந்திரேயா சொன்னார். அந்த பையனும் இயேசு சுவாமி கிட்ட அதை உற்சாகமாக கொடுத்தான். ஆண்டி, நான் மட்டும் அந்த பையனுடைய இடத்துல இருந்திருந்தா தனியா போய் மூக்கு முட்டை சாப்பிட்டுப்பேன். சரி சரி, கேளு மெல்மோ. இயேசு சுவாமி அதை வாங்கி ஜெபித்து சீஷர்களிடம் கொடுத்து அதை எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சொன்னார். எல்லாரும் சாப்பிட்டு மீதம் 12 கூடைகள் நிறைய எடுத்தாங்கன்னா பார்த்துக்கோயே. 12 கூடை மீதமா? இது அற்புதம்தான், இது அற்புதம்தான், இது அற்புதம்தான். மெல்மோ, அடிக்கடி நான் இப்படி யோசிப்பேன், அந்த 12 நிறைய கூடை மீதியை யார் எடுத்துகிட்டு போயிருப்பா? பைபிளில் அதை யார் கொண்டு போனாங்கன்னு இல்லையே. ஆனால் அந்த சின்ன பையன்தானே உற்சாகமாக ஏசாமி கிட்ட கொடுத்தான். நிச்சயமாக ஏசப்பா அவனோட வீட்டுக்கு தான் அதை அனுப்பியிருப்பாருன்னு அடிக்கடி யோசிப்பேன். கொடுத்தவங்க எல்லோரையும் அவர் ஆசீர்வதிக்காம விடுவாரா? ஆமாம் மெல்மோ, வெரி குட்.